இருக்கிட்ட தமிழ் கீபோர்டு இல்லையா, அந்த கீபோர்டு சாஃப்ட்வேர்ல இருக்கலாம் அல்லது ஹார்ட்வேர்ல இருக்கலாம், இது ரெண்டுமே உங்கள்ட்ட இல்லையா? ஸோ எப்படி இங்கிலீஷ்ல டைப் பண்ணி தமிழ்ல வர வைக்கிறது, தமிழ்ல நம்ம எப்படி எழுதலாம், தங்கிலீஷ் டு தமிழ், அதாவது தமிழே வந்து இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல்ல எழுதும் இல்லையா, அதுதான் இந்த தங்கிலீஷ். அப்படில இருந்து தமிழை எப்படி எழுதலான்றதை நம்ம இந்த வீடியோ மூலம் பார்க்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த கூகுள் இன்புட் டூல், இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்க லேப்டாப் அல்லது மானிட்டர் ஏதாவது யூஸ் பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற குரோம் ப்ரௌசர்ல வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்றதுக்கு இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைங்களா, டைரக்டா வந்து கூகுள் குரோம்ல வந்து கூகுள் இன்புட் டூல்ஸ் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா வரும். அது வந்து நீங்க இங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம், பிளஸ் உங்களுக்கு வேணும் என்ன இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். சோ ட்ரை இட் அவுட், இங்க ட்ரை பண்ணி பாருங்க. சோ பை டிஃபால்ட் இங்கிலீஷுக்கு உங்களுக்கு தமிழ்ல இங்க வேணும்னா வாங்க, ஹலோ வணக்கம் இந்த மாதிரி நீங்க எழுதலாம். இல்ல வேற ஏதாவது லாங்குவேஜ்ல நீங்க எழுதுனாலும் நீங்க எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மலையாளம் நீங்க ஏதாவது பண்ணணும்னாலும் பண்ணுங்க. ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி பண்ணுறதாலும் பண்ணலாம். ஸோ அதை எப்படி உங்கள் அக்ராஸ் ஆல் த வெப்பேஜ்லேயும் எனக்கு வேணும் அப்படின்னா, இங்கே இன்ஸ்டால் த குரோம் எக்ஸ்டென்ஷன் இருக்க மாதிரிங்களா, இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ ஆட் டு குரோம், இங்கே வந்து ஆட் ஆகும் இந்த எக்ஸ்டென்ஷன் உங்கள் குரோம் ப்ரௌசரில். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த லாங்குவேஜ் எப்பப்போ எந்தெந்த சமயத்தில் நீங்கள் எழுதணும் போகணுன்ற பொறுத்து நீங்கள் சுவிச் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இங்கே பின் பண்ணிங்க, ப்ரௌசரில் பின் பண்ணிக்கிட்டே இங்கே உங்களுக்கு இப்படி தெரியும். ஸோ எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன் இருக்குது. எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன்ல நீங்க பெரும்பாலும் தமிழ் இங்கிலீஷ் அப்படி எதுனா ரெண்டு விதமான லாங்குவேஜ் மட்டும் நீங்க எழுதிக்கிங்க எடுத்துக்கங்க. ஸோ இங்கிலீஷ் இங்கிலீஷ், இன்னொன்று தமிழ். ஸோ இதை அப்படி கிளிக் பண்ணி இது ரெண்டையும் நீங்க இங்க மூவ் பண்ணிக்க, மூவ் பண்ணிக்கிங்கன்னா உங்கள்கிட்ட ரெண்டுமே வந்துடும். அது ரெண்டுமே உங்களுக்கு தேவைன்னு சுவிச் பண்ணி சுவிச் பண்ணி நீங்க எழுதிக்கலாம். ஸோ தமிழ் நான் ஆட் பண்ணிட்டு அடுத்தது இங்கிலீஷ் ஆட் பண்ண போறேன். ஸோ இங்கிலீஷ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வேணும்னா இந்த ரெண்டு லாங்குவேஜும் நான் சுவிச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து தமிழ்ல நான் ஏதாவது சர்ச் பண்ணணும்னு நினச்சி டைப். ஸோ இப்போ இங்கிலீஷில் இருக்கு, நான் ஏதாவது டைப் பண்ணனா பாருங்க. ஹாய், ஹலோ, இதையே நான் தமிழில் சுவிச் பண்ணி எழுதி பார்க்குறேன் எப்படி இதாகுதுன்ட்டு. ஸோ வருது பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி தாங்க நீங்கள் வந்து தங்கிலீஷ் டூ தமிழ் எழுதலான்றதை பார்த்துக்கலாம். ஸோ மறக்காமல் உங்களுக்கு